வீட்டுக்காரி உள்ள சமையல் ரூம்ல நல்லா நீட்டா பொரிய கொட்டி கொட்டி விட்டுரு.
சர்வசக்தி முத்துமாரியம்மன் என்றால் இப்ப மட்டும்தான் இந்த மாதிரி அடக்கம். அடுத்த வருஷம் கோவில் கட்டி இதை விட பிரம்மாண்டமா செய்யணும். யாரு நம்பிக்கையோடு அந்த அம்மன் மீதில் சர்வ பக்தியை கொலையாமல் இருக்கிறார்களோ அப்படி இருப்பதே உண்டானால் இந்த தாய் தந்தமார்களும் இளைஞர்களும் ஒன்றாக ஒன்று கூடி எல்லாம் பத்து பேர் கை தட்டினாதான் ஓச வரும். இந்த கோயிலை பிரம்மாண்டமாகத்தானே செய்ய வேண்டும். ஆனா நல்ல கோயில் கட்டணும். நீங்க எல்லோரும் ஒத்துமையா வந்து எப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்களோ இதை விட இன்னும் பிரம்மாண்டமாகணும். அதுக்குதான் இந்த இடமே இங்க இருக்கிறது. ஏன் தெரியுமா? சத்யராஜ் அவர்கள் முன்னடந்தால் பின்னாடி பிணை வராமல் எல்லோருக்கும் இந்த அம்மாவுக்காக அரும்பாடுபடணும். அவர்கள் சொன்னா தட்டாத அந்த வேலையை செஞ்சா அதுல நன்மையும் இருக்கும் இல்லையா? தீமை என்பது அகற்றி விட ஒரு சக்தியும் இருக்கிறது, நன்மை செய்யக்கூடிய பக்தி நிறையும் இருக்கிறது. கண்டிப்பா. அதனால எல்லாருக்கும் இப்ப சொல்றேன், அடுத்த வருஷம் கோயில் கட்டுறது, கோயில் இப்ப இருந்து ஆரம்பிப்பாங்க, அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம். ஆடி முடிஞ்சு ஆவணி இருந்து ஆரம்பம். அதே போல இந்த மக்கள் கூடியிருக்கும் மாபெரும் சபையிலே இந்த சர்வசக்தி முத்துமாரியம்மன் காமராஜ் நகர் மேற்கு திரு 8ஆம் ஆண்டு திருவிழா. இந்த திருவிழாவுக்காக கவிதா குப்புசாமி
சரி இவர்களெல்லாம் இந்த அம்மன் அருள் பெற வேண்டும் அதற்காக ஒரு பாடல் பாடு.